ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு கெமிஸ்ட்ரி ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி எஸ்சிடிஆர்பியில் சயின்ஸில் வேதியியல் போர்ஷன் நடத்திட்டுருக்கோம். பருப்பொருட்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் பார்ட் 8, பகுதி 8வது கிளாஸ் இன்றைக்கி பார்க்குறது. இன்றைக்கி பருப்பொருட்கள் லெசனில் குறியீடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கிறோம். குறியீடுகள்னால் சிம்பிள்ஸ். குறியீடுகள்ன்றது வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷு இல்லைனா லத்தீன் லாங்குவேஜில் இருக்க இருந்து தான் அந்த பேர் எடுத்திருப்பாங்க. ஓவராலாக குறியீடு வந்து ஐயூபாக் வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி இது வந்து அங்கீகரிச்சிருக்கும். இதை அங்கீகரித்ததுனால உலகம் முழுக்கவும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ குறியீடுகளில் யார் யார் என்ன மாதிரிலாம் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரசவாதிகள் குறியீடுகள். இந்த ரசவாதிகள்னால் யாருன்னு பார்ப்போம். அவங்க குறைந்த மதிப்புள்ள உலோகங்கள் எல்லாத்தையுமே தங்கமாக மாற்ற முயற்சி செய்தவங்க தான் வந்து ரசவாதிகள். உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து சில குறியீடுகளை கொடுத்துருக்காங்க. நிக்கல்னால் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்சனிக்கு அவங்க இப்படி தான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்டிமனி அப்படின்ற சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜான் டால்டன், உங்களுக்கு தெரியும், அவர் சில குறியீடுகளை கொடுத்துருக்காரு. ஹைட்ரஜன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், உள்ளார ஒரு பெரிய ரவுண்டு உள்ளார ஒரு குட்டி ரவுண்டு இருக்கும். கார்பன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணியிருக்கும். நைட்ரஜன்னா அப்படியே அந்த வட்டத்தை ரெண்டாக பிரிச்சுருக்கும் அப்படின்ட்டு இருக்கார். ஃபாஸ்பரஸ்னால் இப்படி முக்கும் அந்த வட்டத்தை ஒரு மூணு கோடுகளால் பிரிச்சுருக்கும். கந்தகம் அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ளார நாலு பிரிவுகளாக பிரிச்சுருக்கும். தாமிரம் அப்படிங்கிறது சிங்கிறது போட்டிருக்காங்க. தங்கம்னா ஜீன் போட்டிருக்காங்க. பிளாட்டினம்னா பிடி அப்படின்றது சென்ட்ரா எழுதுங்கன்னு போட்டிருக்காங்க. நீர் அப்படின்னா ஒரு பெரிய வட்டம், ஒரு குட்டி வட்டம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓரளவுக்கு பெரிய வட்டம். ஆக்சிஜன்னா பிளெயினாக ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் டால்டனோட குறியீடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கிரேக்கர்களோட உருவ குறியீடு. இதுதான் பண்டைய காலத்தில் ஃபாலோ பண்ணது கிரேக்க வடிவியல் உருவ குறியீடு. அவங்க நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாகவே அது வச்சுருக்காங்க. நீரை பெண்ணாக பார்க்குறாங்க, காற்று ஆணாக பார்க்குறாங்க. நிலம், நெருப்பு இது எல்லாமே இப்படி தான். எல்லாத்துக்குமே அவங்க ஒரு முக்கோண வடிவத்தை தான் முடிவு பண்ணுறாங்க. முக்கோண வடிவத்தை மூணு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த முக்கோணம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டால் அது ஸ்பென், இதை நீர்னு சொல்கிறாங்க. அதே முக்கோணம் தலைகீழத்தில் இதுக்கு ஆப்போசிட்டாக இதை போட்டால் இது நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெருப்பு. ஓகே, இந்த முக்கோணத்தில் இந்த மேல் முக்கோணத்தில் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு ஒரு கட்குள்ளார கொடுத்தாங்க. காற்றுன்றாங்க, அதான் ஆன் அப்படின்னு அவங்க மதிக்கிறாங்க. அதே முக்கோணத்தை தலைகீழே திருப்பி அதே போட்டால் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முக்கோணத்து மூலமாக சொல்லக்கூடிய குறியீடு எதுனா கிரேக்கர்கள் கால குறியீடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை அவங்க வந்து வெப்பநிலையும் இதிலையே சொல்கிறாங்க. குளிர்ந்த வெப்பநிலையாக இருக்கா, வெப்பமாக இருக்கா, ஈரமாக இருக்கா, உலர்ந்த நிலையாக இருக்கா அப்படின்னு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஷேப்பு, இந்த நாலு ஷேப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாலு ஷேப்புமே எதை அடிப்படையாக இருக்குன்னா முக்கோணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. முக்கோணத்தை தலைகீழே போட்டோம்னா பெண், அதே முக்கோணத்தை நேராக போட்டால் நெருப்பு, இதையே வந்து ஒரு கோடு போட்டு நேராக போட்டோம்னா ஆண், உள்ளார ஒரு குறியீடு. இந்த கோடுக்கும் அவங்க ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தனிமங்களின் குறியீடுகள். இப்போ தான் நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ளே வரும். ஓகே, தனிமங்களின் குறியீடுகள் மேக்ஸிமம் ஆங்கில எழுத்தோட முதல் எழுத்து தான் வந்து நம்ம வந்து தனிமத்துக்கு குறியீடாக வச்சுருக்கோம். கார்பன் அப்போ சி, கேபிட்டல் சி, கேபிட்டல் லெட்டர் சி போட்டிருக்கோம். ஹைட்ரஜன் ஹெச், ஆக்சிஜன் ஓ, நைட்ரஜன் என், சல்ஃபர் கந்தகம் சல்ஃபர்னு எழுதியிருக்கேன், எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல் இரண்டு எழுத்துக்கள் உள்ள குறியீடுகள் எதெல்லாம் முதல் இரண்டு எழுத்தாக இருக்குது? பேரியம் பிஏ, கோபால்ட் சிஓ, ஹீலியம் ஹெச்இ, லித்தியம் எல்ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது மாத்திரம் இல்லாமல் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயரில் உள்ள குறியீடுகள் அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். அதில் மேக்ஸிமம் குறியீடுகளே வந்து லத்தீன் இல்லை கிரீக் அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இது ரெண்டு பெயரில் இருக்கக்கூடிய சோடியம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் நேம் என்னென்னா நேட்ரியம் என்ஏ, பொட்டாசியம் அப்படின்னா கேலியம்னு எடுத்துவோம், கே கே தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். தாமிரம் கியூப்ரம்னு எழுதுறோம், அதுதான் சியு. வெள்ளி அர்ஜென்டியம் அப்படின்னு சொல்கிறோம், ஏஜி. தங்கம் ஆரம் ஏயு ஆர்யூஎம் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம், திஸ் ஏயு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி குறியீடுகளை பற்றி நம்ம இன்றைக்கி